இந்த மாகாண சபை தேர்தல் மூலம் ஒரு மக்களானை பெற வேண்டும் என்ற தேவை இருப்பதாக நான் கருதவில்லை ஏனென்றால் பதிமூன்றாவது அரசியல் திருத்தமும் மாகாண சபை முறைமைக்கான சட்டங்களும் ஏற்கனவே எங்களுடைய அரசியல் அமைப்பு இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே ஜாப்பிலே இருக்கின்றன அது அவர் அதனுடைய ஒரு அங்கமாகிவிட்ட நிலையிலே அதற்கான ஒரு ஒரு ஆணைய அல்லது பெற வேண்டிய தேவை இல்லை அதனுடைய அமுலாக்கத்தை வலியுறுத்துகின்றதாக ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே நாங்கள் கூறியது போல எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் எங்களுடைய அரசியல் ஒரு அரசியல் தீர்வாக அமையாது என்பதும் மாகாண சபை முறைமை கூட எங்களுடைய அரசியல் தீர்வாக அமையாது என்பதும் உங்களுடைய தெளிவான நிலைப்பாடு ஆகவே ஒரு ஆணையன்று பெறுவதற்கான தேவை இருப்பதாக நான் கருதவில்லை அதாவது ஒரு ஒரு ஆணை என்ற ஒரு நிலையை நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலே நாங்கள் ஒரு ஒரு ஆணையை தமிழர் விடுதலை கூட்டம் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி கோரியிருந்தது அதற்காக மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே ஏற்பட்ட சூழ்நிலைகள் என்ற தளநிலைகள் அரசியல் நிலைகள் ஒரு ஒரு மக்கள் ஆணைக்கான ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு சூழல் உலகியல் சூழல் சர்வதேச சூழல் நாடலாவிய சூழல் இல்லை ஆகவே அந்த ஆணைக்கான வாக்கெடுப்பான சூழ்நிலை இப்பொழுது தேவையும் ஏற்படவில்லை சூழலும் இருக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அதாவது என்னுடைய நான் தனிப்பட்ட முறையிலும் சரி என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி நான் ஆரம்பம் முதலே ஒரு 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 தமிழரசு கட்சி ஆதரவாளன் என்ற வகையிலும் பின்னாலே போராட்டங்கள் எதுவற்றில் பங்கேற்ற முறையிலும் தெளிவானதாகவே இருக்கிறது அதாவது எங்களுடைய தாயகம் தன்னுடைய வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தின் அது தமிழ் இளம் என்ற நிலையும் தேசியம் எங்களுடைய இனம் தமிழ் தேசிய இனம் என்ற அந்த இனம் ஒரு தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தாயகம் தேசியம் தன்னாட்சி எங்களுக்கு அந்த இதில் ஒரு தன்னாட்சி கட்டமைப்பு வேண்டும் என்ற நிலையிலும் ஒரு சுய நிர்ணயம் எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்ற இந்த நான்கு கோட்பாடுகளிலும் என்னுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் கிடையாது அன்றைக்கும் இன்றைக்கும் எப்பொழுதுமே அந்த அந்த அரசியல் கோட்பாடு எதிர்நோக்கும் லட்சியம் இதுவாகவே தான் இருக்கும் அதுவாக தான் எங்களுடைய ஒரு உண்மையான ஒரு அரசியல் நோக்குகின்ற எந்த தமிழ் அரசியல்வாதியினுடைய எண்ணமாகவும் அதுதான் இருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் மிக தெளிவாக அந்த என்று இப்பொழுதும் அதிலே தான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஒரு ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களுடைய குற்றப்பிரேரணை சம்பந்தப்பட்ட பொழுது விடுதலை புலிகள் அவர் ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருகின்ற நோக்கத்தோடு அவரோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கின்ற தன் நோக்கத்தோடு என்னை அவரை சந்திக்க அனுப்பியிருந்தார்கள் பாராளுமன்ற ஹீரோஸ் பட்டியலிலே பாராளுமன்ற உறுப்பினராக பிரகடனப்படுத்திய பின்பு அந்த பேச்சுவார்த்தையின் போது நான் தெளிவாக பிரேமதாஸ் அவர்களுக்கே சொல்லியிருந்தேன் நாங்கள் டூ நேஷன்ஸ் இன் ஒன் கண்ட்ரி அதாவது நாங்கள் ஒரு தேசிய இனங்கள் இந்த நாட்டில் இருக்க எங்களுக்கான தேசிய உரிமைகள் ஒரு தேசிய இனமாக இருக்கின்ற அதற்கான கட்டமைப்பு உரிமைகள் மொழியியல் உரிமைகள் பிராந்திய உரிமைகள் எங்களுக்கு இருப்பது என்பதை நான் அவர்களை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அதை அவர்கள் முரண்பாடாக அல்லது அதை கருத்து முரண்பாடாக எடுத்து என்னோடு பேசவில்லை ஆனால் ஒருவேளை அவரோட தனிப்பட்ட முறையில் அந்த கருத்துக்கு அவர் உடன்பாடாக விட்டாலும் கூட என்னுடைய கருத்தை நான் இதுதான் எங்களுடைய கருத்து இது என்னுடைய கருத்து அல்ல தந்தை செல்வனாயம் அவர்கள் த தமிழக கட்சியை ஆரம்பித்த காலத்திலிருந்து அமர்தலிங்கம் போன்றவர்கள் இந்த இந்த கொள்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதுதான் எங்களுடைய இன்றைய நிலைப்பாடும் கூட என்று நான் பிரேமதாச அவர்களுக்கே சொல்லியிருக்கிறேன் நான் பகிரங்கமாகவும் பேசியிருக்கிறேன் அறிக்கைகள் மூலமும் இந்த நிலைப்பாட்டை நான் தெளிவன் அண்மை காலங்களிலே சில பத்திரிகைகளில் குறிப்பாக வலம்புரி உதயன் பத்திரிகைகளிலே தினக்குறள் பத்திரிகைகளிலும் என்னுடைய கட்டுரைகள் அந்த சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்றன அது தெளிவாகவே அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம் நானும் இருக்கிறேன் இப்போ நாங்கள் மாகாண சபை முறைமே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இருக்கூறாக நான் பார்க்கிறேன் ஒன்று இந்த அரசியல் தீர்வுக்கான நகர்வுகளை நோக்கிய செயல்பாட்டுக்கு ஒரு தளமாக இந்த மாகாண சபையை நாங்கள் பாவிக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு கருத்து ஏனென்றால் இதுவரையிலே தமிழ் மக்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பு இந்த நாட்டிலே இருக்கவில்லை அரசியல் கட்டமைப்பு அரசியல் அமைப்பு சார்ந்த கட்டமைப்பு ஆகவே இது ஒன்று அப்படியான ஜனநாயக கட்டமைப்பு இரண்டாவது அபிவிருத்தி புனர்வாழ்வு புனரமைப்பு மீது குடியேற்றம் வாழ்வாதாரம் இந்த காணிய அபிகரித்து அபகரிக்கல் போன்றவற்றுக்கு எதிராக குரல் படக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த மற்றது அபிவிருத்தியை பொறுத்த வரையிலே சில விஷயங்களிலே நாங்கள் த முன் முனைப்போடு செயல்பட முடியும் என்று நான் எடுக்க நினைக்கிறேன் ஆகவே இந்த முயற்சிகளுக்கு குந்தகமாக அல்லது ஏதாவது தடையாக அரசாங்கம் இருக்குமே ஆனால் அந்த முரண்பாடு எங்கள் செயல்பாட்டிற்கு ஜனநாயக முறைப்படியான எங்கள் செயல்பாட்டுக்கு இடைஞ்சலாக ஏதாவது ஆனால் அப்படியான ஒரு நிலை எழுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒரு அந்த விடயங்களிலே அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே சர்வதேசத்துக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை செய்ய சொல்லுகின்ற வகையிலே நாங்கள் ஜனநாயக முறையிலேயே ஒரு கட்டமைப்பை உபயோகித்து செயல்படுவதற்கு குந்தகமாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதை சொல்லுகின்ற வகையிலே மக்களை ஒன்று திரப்பி ஒரு ஜனநாயக வழியிலான சாத்திக முறையிலான ஒரு போராட்டத்தை நிச்சயமாக முன்னெடுப்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடும் அதுவாகவே இருக்கும் நாங்கள் அந்த வகையிலே ஜனநாயக ரீதியிலே போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இருப்போம் என்று தான் நான் நினைக்கின்றேன் இந்த அழுத்தங்கள் ஊடே இந்த தேர்தல் நடக்கிறதென்றால் அந்த அழுத்தங்கள் ஓய்வுத்தவர்களுக்கு மீண்டும் நாங்களும் சொல்ல வேண்டிய நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் பேசினீர்கள் இவ இவ்வாறு செய்தால் இந்த ஓரளவுக்கு ஜனநாயக தீர்வு கிடைக்கும் என்று சொன்னவர்களுக்கு தெளிவாக சொல்ல நீங்கள் சொன்னபடி நாங்கள் செய்தோம் இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை செயல்பாடுகளை முடக்குகிறது தடுக்கிறது தடை செய்கிறது என்ற நிலைப்பாட்டை அவர்களுக்கும் ஏனைய சர்வதேச நாடுகளுக்கும் அக்கறை உள்ளவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம் சொல்ல வேண்டி வரும் சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் இல்லாவிட்டால் அந்த அந்த கட்டமைப்பிலே நாங்கள் இருந்து எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும் அதை பாவித்து அதன் மூலமாக அந்த தளத்திலே இருந்து கொண்டு சர்வதேசத்திற்கும் இந்த அழுத்தங்கள் கொடுக்கிறதாக சொல்லப்படுகிற அந்த நாடுகளுக்கும் இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கூற கூற வேண்டிய தேவை இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் எடுத்து கூறுவோம் இப்பொழுது இந்த வடமாகாண தேர்தலை பொறுத்த வரையிலே அது ஒரு முப்பத்தி ஆறு ஆசனங்களுக்கான ஒரு தேர்தலாக அமைகிறது அதில் ஒவ்வொரு ஐந்து மாவட்டங்கள் சார்ந்தது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு பதினாறு ஆசனங்களும் வவுனியா ஆறு ஆசனங்களும் கிளிநொச்சி நாலும் மன்னார் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களுக்கு ஐந்து ஆசனங்களும் முப்பத்தாறு ஆசனங்களும் மாகாணத்திலே முழுமையாக மொத்த பெறுகின்ற மொத்த வாக்குகளிலே அதிகூடுதலாக பெறுகின்ற கட்சிக்கு இரண்டு போனஸ் ஆசனமாக முப்பத்தெட்டு ஆசனங்களாக போட்டிடுறாரு யாழ்ப்பாணத்தை பொறுத்திலேயே நான் ஒரு வேட்பாளர் நான் அந்த பத்தொன்பது பேர் அங்கே பதினாறு பேர் ஆசனத்திற்காக அதிகப்படியாக மூன்று பேர் சேர்த்து பத்தொன்பது வேட்பாளர்கள் நிற்கிறோம் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுடைய கொள்கைகளை தாங்கள் மக்களோடு செயல்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி பேசுகிறார்கள் சொல்கிறார்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் அந்த வகையில் நானும் கூட என்னுடைய பிரச்சாரத்தை கூடுதா கூடுமான வரை மக்களை நேரடியாக சந்திச்சு ஆனால் அது முழுமையாக எல்லோரையும் சந்திக்கிற வாய்ப்பு சாத்தியமில்லை இருந்தாலும் பரப்பரைகள் மூலமும் பத்திரிகை விளம்பரங்கள் மூலமும் நாங்கள் ஒருத்தரும் பிரச்சாரம் செய்து வருகிறோம் என்னை பொறுத்தவரையிலே நான் ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறேன் அதாவது முதலாவது நாங்கள் கேட்பது மக்களுக்கு வீட்டுக்கு எங்களுடைய சின்னமாகிய வீட்டுக்கு வாக்களிக்குங்கள் என்று கேட்கிறோம் ஏனென்றால் அந்த எண்ணிக்கை தான் கட்சிக்கு கட்சி பெறுகின்ற வாக்கின் அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி பெறுகின்ற ஆசனங்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் ஆகவே அதிகப்படியாக கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதிகப்படியான ஆசனங்களை நாங்கள் பெற வேண்டும் என்பது உண்டு இரண்டாவது அதற்குள்ளே ஆர் யார் யார் தெரிய செய்யப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுரிமை வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் நான் என்னுடைய அட்டுக்கு வாக்களிங்க என்று நான் கேட்டுவிட்டு மிகுதியை வாக்காளர்களை விட்டு விடுகிறேன் ஏனென்றால் ஒருவரோடு நான் சேர்ந்து அல்லது இணைந்து செயல்படுகிற பொழுது அவர்கள் உடைய மனத்தாங்களுக்கு உட்பட கூடும் ஆகவே மற்றது வாக்காளரும் தான் எனக்கு ஒரு வாக்களித்தவர் மீதியை யாருக்கும் வாக்களிக்கும் அந்த தீர்மானிக்கும் உரிமை அவருக்கு கிடைக்க வேண்டும் அவர் எங்களுடைய பயன ஏனைய பயனெட்டு பேரில் யாருக்கும் தெரிவு செய்து மூன்று வாக்கு இருக்கிறது போ வாக்களிக்கலாம் வாக்களிக்காமல் விடலாம் அதாவது இந்த முறையின்படி கட்சிக்கு வாக்களித்து விட்டு ஒருவரைக்கோ இதுவரைக்கோ மூவருக்கோ ஒரு வாக்காளர் வாக்களிக்க முடியும் அந்த வகையிலே வாக்காளருடைய தெரிவுரிமையை அவருக்கு விட்டுவிட்டு அஹ் நான் கேட்பது எனக்கு எட்டாவது இலக்கத்துக்கு ஒரு வாக்களியுங்கள் அழைத்து விடுங்கள் என்பது என்பதும் மீதி உங்களுடைய முடிவுக்கை விட்டுவிடும் என்று தெரிவு செய்தன் ஆஹ் சொல்வதன் மூலம் முரண்பாடுகள் இல்லாத ஒரு ஒரு தேர்தல் முறைமையை நாங்கள் பின்பற்ற நான் பின்பற்றி வருகிறேன் என்னைவர்கள் சில நேரம் இருவரும் சேர்ந்தும் கேட்கிறார்கள் ஒரு என்டைய முரண்பாடு அல்லது க கருத்து முரண்பாடு கூடும் என்னுடைய அணுகுமுறையிலே அவ்வாறு ஏற்படாதவரை எல்லோரையும் சமமாக என்னுடைய நண்பர்களாக சம பங்காளிகளாக தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றி பரப்புரை செய்து வருகின்றோம்